ஆட்சித் தலைவரை பார்த்து அந்த வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு கோரிக்கை மனு கொடுத்தேன். இப்போ வந்து இண்டிவிஜுவல் மனுவா அந்த 50 பேர் வந்து வீடு இல்லாம 60 வருஷமா ஒரு சின்ன இடத்துல 10 குடும்பம் ஒரே வீட்ல இருக்குது மாதிரி ஒரு அவலமான ஒரு நிலை இருக்கு. அத மாவட்ட ஆட்சித் தலைவர் சொன்னே இண்டிவிஜுவல் பெட்டிஷன் கொடுக்க சொன்னாரு. இன்னைக்கு வந்திருக்காங்க 50 பேருமே இண்டிவிஜுவல் பெட்டிஷன் கொடுத்துருக்கு. அடுக்குமாடி குடியிருப்புல அவங்களுக்கு வீடு ஒரு 50 வீடு கொடுக்கறதுக்கு ஆவணம் செய்ய மாதிரி கேட்டிருக்கோம். நிச்சயமா செய்யறோம் இருக்காரு. அதுக்காக தான் பெட்டிஷன் கொடுக்க வந்தாங்க. சாமி மக்கள் வேலையை பார்க்க விடுங்க சாமி, அதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லை, அதுக்கெல்லாம் டைமும் இல்லை. அது வருதா வரலையான்றது யாருக்கும் தெரியல. யூத்துல கேட்கிற கேள்விகளை நம்ம பதில் சொல்ல முடியாது. மோடி நாயக்கனூர் தொகுதியில வந்து உங்களை மக்கள் எம்எல்ஏன்றாங்க, அது என்ன? சர்வீஸ் பண்ணா மக்கள் எதுவுமே அக்செப்ட் பண்ணுவாங்க. ரியலா பண்ணணும். இப்போ விளம்பரத்துக்கோ ஒரு பேர் வாங்கணுன்றதுக்காகவோ பண்ணாமல் பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேரில் சந்தித்து உண்மையில் சொன்னமாக அரசாங்கம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. தலைவர் தளபதி முதல்வர் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. அதை பயன்படுத்தி மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுத்தமாக நல்லது தானே? ஏதோ நம்ம முடிஞ்ச உதவிகளை அரசாங்கத்து மூலியமாக மக்களுக்கு செய்கிறோம். அந்த ஒரு நிறைவு என்கிட்ட இருக்குது. அதனால் மக்கள் பாராட்ட தான் செய்வாங்க. தொடர்ந்து இந்த 10 வருடங்கள் மோடி தொகுதியில் செய்யாத விஷயத்தை எல்லாமே வந்து தங்கத்தமிழ் செல்வன் அவர் வந்து இன்னைக்கு முன்னுரிமை எடுத்து செய்கிறாங்க அப்படிங்கிறது மக்களோட ஒரு கருத்தாகவே இருக்குங்க. ஆமாம் சார், கொட்டக்கூடிய ஆற்றுல பெரிய ஒரு டேம் கட்டணும்னு ஒரு 30-40 வருஷமாக அந்த மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போய் ஆய்வு பண்ணி 15 நாளையில் ஒரு 500 கோடிக்கு ரஃப் எஸ்டிமேட் போடுற அளவுக்கு அதிகாரிகள் துணிஞ்சு வேலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை பாராட்டணும்ல. 10 நாளையில் இப்போ போய் நான் முதலமைச்சர் அண்ணன் தளபதிகிட்ட போய் கொடுக்க போகிறேன். இந்த பட்ஜெட்டிலே இந்த கொட்டக்குடி ஆற்றுல ஒரு டேம் வேணுன்றத மக்கள் கேட்குறாங்கன்றத சொல்ல போகிறேன். நான் ஆக்கப்பூர்வமான பணிகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச உதவிகள் அவ்வளோதான்.